ஒரே ஒரு காலி வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்க எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் நம்மளோட கை வலிக்காமல் கையே படாமல் நம்ம தோச்சி எடுக்கலாங்க அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த ஐடியா மிதி அலசுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற துணிகள் துவைக்கவும் பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சினாலோ இல்லை எனக்கு தான் சிசேரியன் பண்ணியிருக்காங்க குனிஞ்சிலாம் துவைக்க முடியாது வயசானவங்களாம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அந்த சில நேரம் வாட்டர் பாட்டில்லாம் கொஞ்சம் தொலைதலம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மாசா பாட்டில் அப்படி இல்லைனா அந்த தம்ஸ்அப் தம்ஸ் அப் பாட்டில் அந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பாட்டிலோட இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க ஃபுல்லாக போடக்கூடாது பாட்டிலோட கீழ் பகுதியை நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஒரு பாட்டிலோட அந்த முக்கால் வாசிக்கு நான் விட்டு விட்டு ஓட்டை போட்டு விட்டுருக்கேன் போட்டுவிட்டு இந்த கீழ்ப்பகுதியை நான் இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க அப்போ தான் கட் பண்ண முடியும் இப்ப நம்ம வீட்டில் வீடெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி வைப்பர் வச்சிருக்கோம் எடுத்துக்கிறேன் இந்த குச்சி இல்லனா தடிமனா இருக்கிற குச்சி எடுத்துக்கலாம் மாப்பு குச்சி கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த இந்த போட்டுடலாம் இதை நம்ம வேற ஏதாவது ரீயூஸ் ஐடியாக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த பாட்டிலில் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம்ல இந்த பாட்டிலோட அந்த கேப்பை கலட்டி எடுத்துக்கலாங்க இந்த பாட்டிலில் போட்டிருக்கிற அந்த ஓட்டைகள் தான் நமக்கு சூப்பரான வேலை பண்ணும் இந்த பாட்டிலோட அந்த மூடி போடக்கூடிய பகுதியில் அந்த குச்சியை சொருகி விட்டுருங்க குச்சி கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னா நீங்க லேசா நெருப்புல வாட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா செலட்ட போட்டு ஒட்டி விட்டுருங்க இந்த குச்சி ரெடி பண்ணிட்டீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு மேட் அலசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மேட் அலசறதுக்கு வெது வெதுன்னு தண்ணி எடுத்துருக்கு இதுல நம்ம துணி துவைக்க பயன்படுற லிக்விட் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு நான் இதில் எக்ஸ்ட்ரா பேக்கிங் சோடா லெமன் அப்படி எதுவும் சேர்க்கலை இந்த சோப் லிக்விடும் வெதுவெதுன்னு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குச்சி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அழுக்கான மேட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் அழுக்கான மேட் மட்டும் இல்லை துணிகள் கூட இது பயன்படுத்தி துவைக்கலாம் கஷ்டமாக இருக்கிற பெட்ஷீட் தலையணை உரையெல்லாம் இதில் நீங்கள் போட்டு அலசுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் இந்த குச்சியை நல்லா இந்த மாதிரி அடி வரைக்கும் வச்சு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க நம்ம அந்த பாட்டிலில் போட்டிருக்க அந்த ஓட்டையெல்லாம் நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுனால அது நம்ம துணிகள் மேலே படும்போது நல்லா அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப்பு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சுற்றுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் இது வாஷிங் மிஷின் மாதிரியே வேலை செய்யும் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே அழகாக மேலே வரும் நம்ம கை வச்சு நல்லா போட்டு கும்மு கும்முன்னு கும்முவோம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு குச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும் நம்ம கையே படாமல் நம்மளோட கையும் வலிக்காமல் அதே மாதிரி கட்டை வச்சு அடிக்காமல் ப்ரெஷ்ஷு போடாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம மேட்டை அலசி எடுத்துடலாம் மேட் நல்லா பளிச்சுன்னு துவச்சி எடுக்கோங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்கள யாருக்காவது இந்த ஐடியா பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேட் அலசுனிங்கன்னா உங்களோட கை வலிக்காது இடுப்பு வலிக்காது முதுகு வலிக்காது ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலை முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை துர் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்